வணக்கம், காஞ்சிகாசன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நேற்று நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸ் பற்றி, நம்ம வண்டி புது வண்டி வாங்கினாலும் புதுசாக லைசன்ஸ் எடுக்கிறதுனா அதுக்கு முன்னே நம்மளாம் ஆர்டிஓ ஆஃபீஸ் போனோம். முதல்ல ஒரு ஆர்ஆர் கொடுப்பாங்க, எல்ஆர் ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து ஒரு 6 மாதம்னுவாங்க. அப்புறம் லைசன்ஸ் எடுத்து ஃபோட்டோ காமிக்கணும், ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், ஆதார் கார்டு நம்பர் இருக்கணும், இதெல்லாம் இருக்குதுங்க. நிறைய விஷயம் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் குறைஞ்சே ஒரு 4 நாள்லாம் நீங்கள் போயாகணும், 4 வாட்டி போயாகணும். அதுவும் எல்லா எங்கேயுமே நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸும் வீடும் கொஞ்சம் தொலைவில் தான் இருக்கும். எனக்கு கூட நாங்கள் இங்கே இருக்கேன்னா அது பொன்னேரிக்கரன்னு அந்த மூலையில் இருக்குது, கிட்டத்தட்ட போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் ஆகும். அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம போய் வாங்கணும். இப்போ நேற்றுலேருந்து ஒரு இது என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு வாட்டி அப்ளிகேஷனில் கரெக்டாக உங்கள் ஆதார் நம்பரும் அட்ரெஸும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி போஸ்டலில் வரும்ன்ட்டாங்க. போஸ்டலில் ஸ்பீட் போஸ்ட்டில் வருது. எனக்கு அதில் என்ன பெருமைன்னா, எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து அதை வச்சு நம்ம வாங்கிடலாம். உங்கள் அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பரோ கொஞ்சம் மாறி இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த அட்ரஸில், அதாவது அந்த தபால் உங்களுக்கு வராது. நீங்கள் அங்கே போய் மறுபடியும் கரெக்டாக நோட் பண்ணி கொடுத்தா தான் அது வரும் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், என்னென்னா இப்போ நம்ம கார் வாங்க போகிறோன்னு வைங்களேன், காரே வாங்கிட மாட்டேங்க. இருந்தாலும் நீங்கள் கார் ஓட்ட டிரைவ் கற்றுன்னு இருப்பீங்க. அது அங்கே போனால் அவங்க என்ன பண்ணுவோம், கார் ஓட்டினா தான் அந்த லைசன்ஸ் அப்ளை கொடுக்கணும், அப்ளை பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் அந்த சொந்த கார் எல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கறது, அங்கே இங்கே கேட்கறதோட அங்கேயே கூட சில ஏஜென்சி இருக்குது, அவங்ககிட்ட 50 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் 50 கிடையாது, அதுக்கு மேலே 100 ரூபாய்டும் கேட்பாங்க. 100 ரூபா கொடுத்தினா அவன் காரை கொடுத்தானா, அவன் கார் எடுத்துட்டு அங்கேயே ஒரு 8 மாதிரி போட்டு காமிச்சிட்டு நம்ம கொடுத்துடலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கார் வாங்கிக்கணும், இல்லை நம்ம சொந்த கார் வாங்கிக்கணும் அப்படிலாம் கிடையாது, அந்த ஒரு வசதி இருக்குதுங்க. அதே மாதிரி 2-வீலர்னால் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, யாருன்னா நம்ம வாங்கி போய்ட்டு ஒரு 8 போட்டு வரலாம் அப்படின்னு. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த விஷயம், நீங்களும் ஈஸியாக செய்யுங்க, எதுக்குமே அலையாமல் ஃப்ரீயாக செய்யுங்க. ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய்ட்டு ஒரே வாட்டி போய்ட்டு நீங்கள் கரெக்டாக உங்கள் ஃபோட்டோ, ஆதார் கார்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து அந்த 8 போட சொல்லுவாங்க, அதை போட்டு வந்துட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு 1 வீக்கில் தபாலில் ஸ்பீட் போஸ்டில் வரும், அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம இடைத்தரகுன்னு சில பேர் சொல்லலாம், அதாவது ஏஜென்சின்னு இருப்பாங்க. நம்ம அந்த டிரைவிங் சென்டரில் போய்ட்டு அவங்கக்கிட்ட வண்டி ஓட்டி பார்த்துட்டு அவங்க மூலமா நம்ம ரெக்கமெண்டேஷனில் போவோம். அந்த இதெல்லாம் வேண்டாங்க, இது நம்மளே முடிச்சுக்கலாம். அது மூலமாக போனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 1000-2000 ஆகும், நம்ம அதை பற்றி இல்லை. அதாவது கொடுத்தாவே நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நம்ம போக தேவையில்லை, இவங்களே வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணால் நம்ம இங்கேருந்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க, ஒன்ஸ் 1 வாட்டி போயிட்டு வந்தால் போதும், 4 வாட்டி 5 வாட்டி எல்லாம் அலைய தேவையில்லை. இது ரொம்ப நல்ல திட்டமாக இருக்குது, இது நேரத்துலேருந்து தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி அதான் இன்றைக்கி பேசிட்டேன், இங்கே சொல்லணும்னு. ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறதில்ல, ஒரே வாட்டி போனால் லைசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், தபால் மூலமாக ஸ்பீட் போஸ்ட்டில் வருது. இதுதான் விஷயம். ஓகே, இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.